வணக்கம் மக்களே, குட் மார்னிங். இன்று யோகா தினம், சர்வதேச யோகா தினம். இன்னைக்கு சர்வதேச யோகா தினம். யோகா பண்ணுங்க. யோகா பண்ணுவீங்களா? யோகா நான் பண்ண மாட்டேங்க. ம், சாப்பிடு, நல்லா சாப்பிடு, போதும், அது போதும். இன்னைக்கு யோகா தினம், அதனால் வந்து நல்லா யோகா பண்ணி உடம்பை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுங்க. ஆமாங்க, யோகா பண்ணி நல்லா ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, இன்னைக்கு யோகா பண்ணுறதுல அப்படியே படுத்துட்டு தூங்கிடாதீங்க. நானும் வீட்டில் போய் இப்போ யோகா பண்ண போகிறேன். சரி, பிரதமர் வந்து பெங்களூருக்கு வர்றாரா? இன்னைக்கு 15,000 பேரோட யோகா பண்ண போகிறாராம். போடு, அவர் நல்லா யோகா பண்ணுறத இன்னைக்கு பார்க்கலாம். அவர் டெய்லி யோகா பண்ணுவாரியா? ஆமாம், அதான் பண்ண போகிறாருல்ல. நீங்கள் அதுதான் அப்படியே நானாடா சுற்றிட்டு ஹெல்த்தியாக இருக்கார். இன்னமும் நல்லா பண்ணட்டும். சரி, நேற்று 10th+2 ரிசல்ட்டு வேறு லெவல் ஆயிடுச்சு. சூப்பர். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தோல்வி அடைந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தோல்வி அடைந்தவர்களுக்கும் மிக்க வாழ்த்துக்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோல்வியெல்லாம் அடைஞ்சிங்கன்னா இன்னும் வேறு பார்த்துக்கலாம். அதெல்லாம் நேற்று ப்ளஸ் டூவில் வந்து 93.76%. ஓகே ஓகே, தேர்ச்சி தேர்ச்சி. டென்த்தில் வந்து 90.07% தேர்ச்சி. சூப்பர். தேர்ச்சி பெறாத அந்த 7%க்கும் அந்த 10%க்கும் செம்மன்யூ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், 10th வகுப்பில் வந்து கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு, கன்னியாகுமரி ஃபஸ்ட் மாவட்டம் முதலிடம். ப்ளஸ் டூவில் வந்து பெரம்பலூர் மாவட்டம் முதலிடம். முதலிடம் பார்த்தீங்களா? முதலிடத்தை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர ரெண்டாவது இடம் மூணாவது இடம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்படித்தான் ஜெயிச்சாதான் சொல்லுவாங்க. என்ன செய்யுது? ஆமாம், சரி. இந்த வட்ட தமிழில் நிறைய பேர் 100 மார்க் எடுத்துருக்காங்க. நிறைய பேர் இல்லைங்க, ஒரு பொண்ணு தாங்க எடுத்திருக்கு. அப்படியா? ஆமாம் ஆமாம். 10th வகுப்பில் 10th வகுப்பில் தான் ஒரு பொண்ணு எடுத்திருக்கு. 12th ஒரு பொண்ணு. ஆனால் கணிதம் சயின்ஸ்லலாம் வந்து நிறைய பேர் சென்டர் படிச்சிருக்காங்க. தமிழில் வந்து ஆள் இல்லை, ஆள் இல்லை. இத்தனைக்கும் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்த பிள்ளை தான் தமிழில் ஃபஸ்ட்டு மார்க். பரவாயில்ல, தமிழில் படித்தவங்கலாம் என்னன்னு தெரியல. சரி, தமிழ் வந்து அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. சரி, போகும்போது காப்பாற்றணும், நம்மளாம் இறங்கி காப்பாற்றணும். காப்பாற்றணும். ஸோ படிக்கிற பிள்ளைங்க வந்து தமிழை வந்து நல்லா படிங்க. அந்த சென்டம் படித்த பிள்ளை சொல்லியிருக்கு, தமிழ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படின்னு. பரவாயில்ல, மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும்ல, என்னன்னு தெரியல. சரி சரி, பார்ப்போம். நம்ம அதிமுக பொதுக்குழு என்னாச்சு? நாளை கழிச்சு நடக்க போதுல. என்ன நடந்தாலும் அதிமுக பொதுக்குழு வந்து நடக்குங்க. ஏ, நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் போட்டிருக்காப்புல ஓபிஎஸ். சொல்லல, அதுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். சம்பவம் நடக்கலாம், நடக்கலாம், நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனு கொடுத்துருக்காரு காவலர்கிட்ட. ஸோ பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இபிஎஸ் அணியில் வந்துட்டு கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. எதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்கன்னா, கைகலப்பு, கலகலப்பு ஏதாவது வந்துடலாம். கண்டிப்பாக நடக்கும், நடக்கலாம், நடக்கும், நடக்கும், நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னா, இவங்க வந்து இரட்டை தலைமை தான் வேணும்னு ஓபிஎஸ் சொல்லுது. இபிஎஸ் அணி வந்து ஒற்றை தலைமை தான் வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, எதுனாலும் பரவாயில்ல. 23rd பொதுக்குழுல நம்ம என்னங்கிறத பார்ப்போம். பார்ப்போம். அப்புறம் நம்ம சோனியா காந்தி அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். உடம்பு இன்னும் ரெஸ்ட் தான் இருக்கு சொல்லியிருக்காங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பத்திரம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய தேவை எங்களுடைய நம்முடைய நாட்டிற்கு தேவை. தேவை, ஆமாம், உங்களுடைய சேவை. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஆமாம், எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. கொரோனா அதிகமாக பரவிட்டு அதிகமாகிட்டு இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. தள்ளிவுக்காரியான முதல்ல தள்ளிவுக்கான் பேச்சு. இன்னும் தடுப்பூசி போடாதவங்களாம் போட்டுக்கோங்க. ஆமாம், இன்னும் ஒரு டோஸு கூட போடாதவங்க நல்லா இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன போய் செய்யறது? ஒரு டோஸ் போடாத ஆள்லாம் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா போய் பிடிச்சி கொண்டு போய் தர தரம் இழுத்துட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசியை போட்டுருவாங்க. அப்படியே செய்வோம். ஆமாம், அப்புறம் வேற என்ன? வேற என்ன விசேஷம் சொல்லுங்க. அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படியே ஜலஸ்கி அக்னி அக்னி பாத்துக்கு வாங்க. என்னங்க அக்னி பாத்து? டெய்லி அதை தானே போகுது. நாடு தழுவிய பாரத் பந்த் போராட்டம் போறீங்களா? பீகார், உபி, ஜகர்கண்ட்ல எல்லாம் போலீஸ் எல்லாம் குவிப்பு. போலீஸ் குவிப்பு. 600 ரயில் ரத்து. பள்ளிகளுக்கு விடுமுறை.
தேவையா இப்படிலாம் பண்ணணுமா அக்னிபாத்துக்கு? அக்னிபாத்து அக்னிபாத்து 4 வருஷம் கழிச்சு பாஜக ஆஃபீஸில் செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க இப்போ. அது ஒரு அமைச்சர் ஏதோ சொல்லியிருக்காங்க. அது வந்து ட்ரைனிங்க்கு அக்னிபாத்து திட்டமும் ஒரு திட்டம் இதெல்லாம் தேவையாங்க. செக்யூரிட்டியாக ஆள் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கனுக்குள்ளே ட்ரெயினப் பண்ணுங்க. அக்னிபாத் திட்டத்துக்கு 4 வருஷம் வச்சு அவனுக்கு சம்பளம் கொடுத்து 11 லட்சம் ரூபா கடைசியில் கொடுத்து நீ வந்து பாஜக ஆஃபீஸில் செக்யூரிட்டி வேலைக்கு வைப்பான்னு சொல்கிறதுக்கு எதுக்கு? இது என்ன செஞ்சுட்டு போகிறாயின்னு தெரில, ஏதோ உங்ககிட்ட போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான். போகுது பார்த்துக்கங்க. ஆமாம், வேற என்ன இருக்குது? வேற என்ன, வேற ஒன்றும் இப்போதைக்கு நியூஸ் எதுவும் இல்லை. சரி, இது விளையாட்டு செய்தி பார்த்தீங்க அப்படின்னா இதில் காமன்வெல்த்தில் வந்துட்டு ஹாக்கியில் வந்துட்டு மன்பிரீத் தலைமையில் வந்து இந்திய அணி வந்து செலக்ட் ஆயிருக்கு காமன்வெல்த்தில் போய் போட்டி போடுறதுக்காண்டி. ஸோ இந்திய அணி வந்து தயாராகிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். காமன்வெல்த்தில் வந்து அடிச்சு பட்டையை கிளப்புங்க. இன்னொன்று, இப்போ இந்த வர வர வந்து ஒரு புது ஆப்லாம் வருது, லோன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். லோன் கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்கள் படத்தை வந்து ஒரு தனியாக சித்தரித்து ஆபாசமாக வெளியிடுறாங்க. ஆமாம், நம்ம சைலேந்திர பாபு கூட சொல்லியிருந்தாங்க. ஆமாம், லோன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, 1000 2000 சொல்லி லோன் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்கடா அப்படின்ட்டு கொடுக்காதவங்களை வந்து மிரட்டி கிரட்டி இது பண்ணுறாங்க. இந்த ஃபிங்கர் ட்ரிப்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. படத்துலேயும் அப்படி தான் வருது. தேவையில்லாத ஃபோனில் வந்து தேவையில்லாத ஆப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் நீங்கள். ஸோ ஏன்னா செம்ம நியூஸ் வந்து மக்களோட பாதுகாப்பில் வந்து ரொம்ப ஒரு கவனமாக இருக்கும். ஆமாம், ரைட், ஓகே ஓகே, சரி பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.